ஒரு ஒப்பந்தத்துல போட்டி போட்டாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் போட்டி போடுவாங்க, பத்து பேர் போட்டி போடுவாங்க. இதுல 30-40 பேர் போட்டி போட்டிருக்காங்க. இவ்வளவு கீழ இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அமைச்சர் சுஜித் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சர் பதவியில் விளக்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். மின்சார வாரியத்துல அதே நேரத்துல ராஜேஷ் லக்கானி ஐஏஎஸ், திரு செந்தில் பாலாஜி மற்றும் கிட்டத்தட்ட 30-க்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் இவர்கள் அனைவரின் மீதும் விசாரணை லஞ்ச ஒழிப்புகளை உடனடியாக நடத்த வேண்டும் என்று நம்ம புகார் கொடுத்திருக்கிறோம். இந்த ஊழல் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு ஷார்ட்டா சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள்ல இந்த 45,000 டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தங்கள் எல்லாம் போடப்படுது. இந்த ஒப்பந்தங்கள் திறக்கப்பட்டு நம்ம நார்மலா என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒப்பந்தத்துல போட்டி போட்டாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் போட்டி போடுவாங்க, பத்து பேர் போட்டி போடுவாங்க. இதுல 30-40 பேர் போட்டி போட்டிருக்கிறாங்க. 70 கோடிக்கு வாங்க வேண்டிய அந்த டிரான்ஸ்பார்மரை கிட்டத்தட்ட 1068 கோடி ரூபாய்க்கு வாங்கி கிட்டத்தட்ட 397 கோடி ரூபாய் நம்மளுடைய வரி பணம் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ் நடந்திருக்கிறது. இதற்கான மிக முக்கியமான ஆதாரங்கள் ஒரு சிலவற்றை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். எவ்வளவு ஒப்பந்ததாரர்கள் போட்டி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத நாம இங்க சொல்லியிருக்கிறோம். அதோடைய அனெக்ஷர்ல அது எங்க இருக்கு அப்படிங்கறதுக்கான ஆதாரங்களையும் நாம இணைக்கிறோம். உதாரணத்துக்கு முதல் 5வது பேஜ்ல நீங்க இந்த டேபிள் பார்க்கலாம். இதுல முதல் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் வந்து 200 KVA. இந்த டிரான்ஸ்பார்மர் எல்லாம் வெவ்வேறு கெபாசிட்டியில கொள்முதல் செய்யப்படுது. இதுல ரொம்ப தெளிவாக கூட்டு சதி எப்படி செஞ்சிருக்கிறாங்க, எல்லாரும் ஒரே விலையான 7 லட்சம். இதோட ஐடியா என்ன அப்படின்னா, அந்த டெண்டர் ஆனது அனைவரும் விழித்துக் கொள்ள வேண்டும், ஆனால் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில செய்யறாங்க. இந்த மாதிரி 10 ஒப்பந்தங்கள் நாங்க போட்டிருக்கிற 10 ஒப்பந்தங்களும் நாங்க உங்களுக்கு இங்க அனெக்ஷர் கொடுத்திருக்கிறோம். இவ்வளவு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி எப்படி தினமும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கொள்கை பத்தி பேச போறாரா, பாலிசி பத்தி பேசறதுக்காக டெல்லி போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா. பாலிசி பத்தி எல்லாம் யாருக்கு பேசுவாரு, எனர்ஜி டைரக்டர் கிட்ட பேசுவாரு இல்ல சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் பேசுவாரு. கீழே இருக்கக்கூடிய அதிகாரி தினமும் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு நீங்க அந்த வீடியோ கொஞ்சம் பிளே பண்ணுங்க. இந்த நீங்க வீடியோல நீங்க பாக்கலாம். இது ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, நாங்க பல நாட்கள் பாத்திருக்கிறோம். அவர் காசி, அவருடைய கார் TN14D, ஒவ்வொரு நாளும் அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய வீட்டில் போய் தான் வேலை செய்கிறார். அவர் வீட்டு வாசல்ல என்றார்த்துக்கு அவர் நிற்கக்கூடிய வீடியோ பாக்குறீங்க. மற்ற நாட்களும் நீங்க வந்து பார்க்கலாம். 18 அன்னைக்கு அவருடைய கார் அமைச்சர் வீட்டு ரோடு உள்ள போறது, 23 அன்று அவர் கார் அமைச்சர் வீட்டுக்கு ரோட்ல போகிறது. சோ அவர் வந்து நாங்க பல நேரங்களையும் பார்த்துருக்கோம். அவர் வந்து காலை முதல் மாலை வரை அங்கதான் இருந்து இருக்கிறாருங்கிறதையும் சொல்லப்பட்டது என்னவென்றால், இவர் தான் கண்ட்ரோல் அபிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவர் வீட்டில் அமர்ந்தபடி இவர் தான் செய்கிறார், அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் அமர்ந்தபடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த ஊழலில் என்ன பங்கு அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி எடுத்தது. இதுதான் ரொம்ப முக்கியமாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இந்த ஊழலில் என்ன லிங்க் அப்படிங்கிறதுக்கான முகாந்திரத்தை காட்டுது. நீங்க ஒரு வீட்டு லெவல்ல இருக்கக்கூடிய அமைச்சர் உங்க வீட்டுல இருந்து தினமும் வேலை செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜியோடைய சேர்ந்துதான், அமைச்சர் செந்தில் பாலாஜி காசியும் சேர்ந்துதான் இந்த வேலையை செய்கிறார்கள் அப்படிங்கறதுக்கான மிக முக்கியமான முகாந்திரமாக இது அமைகிறது. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம்.